வணக்கம் தொடங்க மாதிரி சின்ன தம்பி பேசிகிட்டு இருக்கேன். சென்னை குரம்பட்ட தலப்பாக்கட்டு பிரியாணிங்க, உலக புகழ்பெற்ற பிரியாணிங்கிறாங்கள அதுதான். நான் இப்போ சென்னைக்கு ஊருக்கு போயிட்டு சென்னையில் இறங்கி சாப்பிட போனேன். எனக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடச்சிச்சு, அந்த அனுபவம் உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு குண்டா உணவு கொடுப்பாங்க. தம்பி நான் போக மாட்டேன் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம், தம்பியோட வற்புறுத்தலுக்காண்டி தான் இங்கே போனேன். நான் ரொம்ப பசிக்குது, வா இங்கே சாப்பிடலாம் நல்லாயிருக்கும்னா அந்த தம்பியோட வற்புறுத்தல் அனுப்ப நல்ல ஒரு பாடம் எங்களுக்கு கிடச்சிச்சு. அந்த குண்டானை வந்து கொட்டி பார்த்தா, நாய்க்கு கூட நம்ம வீட்டில் நாய்க்கு வச்சுருந்தா கூட நாய்க்கு நம்ம கறிகள் மச்சு ரெண்டு துண்டு கறியோ மூணு துண்டு கறியோ பெரிய எலும்பு போட்டு சோறு போடுவோம். சரியா, நம்ம 350 ரூபா சார்ஜ் பண்ணுறான், ஒரு அவுச்ச முட்டை ஒரு கறியை 2 பீஸாக கட் பண்ணி போடுறான். என்னடா என்னடா அப்படின்னு கேட்டால், எனக்கு தான் அப்படி வந்துச்சு, அந்த தம்பி எனக்கு தான் தப்பாக வந்துச்சு, அந்த தம்பிக்கு வந்துச்சுன்னு பார்த்தா அந்த தம்பிக்கு அதே மாதிரி தான் 2 மூட்டை எலும்பு. எல்லாருக்கும் ஒன்று சொல்ல ஆசைப்படுவீங்க, எந்த பெரிய கடை போனாலுமே அவங்களோட போஷன் கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். போஷன் கரெக்டாக இல்லாட்டி அவங்க சட்டையை பிடிச்சி கேட்குறது உரிமை இருக்குது. சரியா, ஸோ நான் சண்டை போடுறதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, திருப்பி வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு அதுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் வாக்குவாதம் நடக்குதுங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் அந்த பையன் பாவம் கேஷியர் அவங்க வேலை பார்க்குறாங்க, அவங்கள அவங்கள நம்ம திட்டிலாம் ஒன்றுக்கு ஆக போகிறது. அவங்க கேட்குறதுக்கு அந்த எங்களோட மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்குங்கண்ணே, நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்னா, உங்கள் மேனேஜ்மெண்ட் சொன்னிச்சுன்னா மேனேஜ்மெண்ட் மெனுவில் மென்ஷன் பண்ணுங்கள் தம்பி, மெனுவில் மென்ஷன் பண்ணு, ஒரு பிரியாணி 2 எலும்பு ஒரு கறித்துண்டு இப்படி தான் இப்படி தான் போட சொல்லி தம்பி சொல்கிறான். என்ன அந்த தம்பி சொல்கிறான் அப்படி தான் இப்படி தான் மேனேஜ்மெண்ட் போட சொல்லிச்சுன்ட்டு ப்ராக்கெட்டில் போட்டு போடு, நான் வாங்குறாளுக்கு தெரியட்டும் அவன் என்ன எவ்வளோ ப்ரைஸ் ஒர்த்தா இல்லைன்னு அவங்க சொல்லட்டும். நான் காஸ்ட் போடணும் 50 ரூபா தம்பி போடுவேன் அந்த பிரியாணியை அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு சின்ன சட்டியில் திருப்பி உணர்ந்து தோல் கறியமாக உணர்ந்து வச்சாங்க. அது வந்து 2 தோல், சரி 2 தோல் அவங்ககிட்ட இரு என்ன என்ன அங்கே மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணிகிட்டு இருக்குது, அங்கே என்ன ஸ்டாஃப் என்ன பண்ணிகிட்டு இருக்கு யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுமைகள் வந்து அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அங்கே யாரும் போனாலுமே அதை வந்து நீ உங்களுக்கு நடந்துருந்துச்சு இது மாதிரி நினச்சின்னா கடமை மென்ஷன் பண்ணுங்கள், அவங்களுக்கு தப்புகளை திருத்திக்குவான்னு நினைக்கிறேன். மீடியா வந்து இன்றைக்கி எதுக்கு நான் சொல்கிறேன்னா, சார் புடுத்தி சேனலில் வந்து இது பெருசு ஐப்பாக பேசிக்கிருந்தாப்புல அந்த பையன், ஸோ அவருக்கு நான் ஒரு கமாண்டு போட்டிருக்கேன் அது எனக்கு நடந்தது. ஸோ 350 ரூபா நம்ம சார்ஜ் பண்ணுறோமா, அது வந்து அதுக்குள்ளே ஒருத்தர் நீங்கள் வாங்கிக்கோங்க, காசு வாங்கிக்க தப்பு இல்லை, நீங்கள் வந்து 500 ரூபாய் வாங்கிக்க தான் சொல்கிறேன், நீ 500 ரூபாய் கூட வாங்கிக்க, பட் மக்களை ஏமாத்தாத அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன வேண்டுகோள்.